விஜய சித்ரா அவர்களுடைய அந்த மரணம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் வெளியாகி எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகம் முழுக்க இதுதான் இப்போ மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதே மாதிரி டிசம்பர் 24ஆம் தேதியாகிய இன்றைய தினம் போலீஸார் பல பேரை இந்த வழக்கில் விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில் ஏராளமான தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை பற்றின உண்மையான தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நம்மளும் சித்ரா அவர்களுடைய அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மையான தகவல்களை கொண்டு போய் வந்து உங்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்க்கறத வந்து தொடர்ச்சியாக வந்து செய்வோம். அதுக்கு முன்னாடி சித்ரா அவர்களுடைய அந்த மறைவுக்கான அதற்கான ஒரு சரியான நியாயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இந்த மரணம் இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு சரியான தண்டனை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அது மாதிரி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து பகிருங்க. அப்போ தான் இது மாதிரியான உண்மையான விஷயங்கள் வந்து அதிகமான பேருக்கு போய் சேரும். ஏன் அப்படின்னா, பல பேர் வந்து தவறான தகவல்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் சித்ரா அவர்கள் மேலே வந்து ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியும், ஹேம்நாத் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவர் மாதிரியும் நிறையா பேர் வந்து செய்திகள் வந்து வெளியிட்டுருக்கிறது ரொம்பவும் வந்து வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்ரா அவர்கள் வந்து எப்பேற்பட்ட பெண் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தற்கொலை அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறத எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், அதாவது சித்ரா அவர்களுக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது, அது இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதுவும் ஒருத்தவங்க இறந்து போனதுக்கு பிறகு அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் தவறான தகவல்கள் வந்து சில பேர் வந்து பரப்பிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம், முக்கியமாக இன்றைய விசாரணையில் நடைபெற்ற அந்த விஷயங்களை பற்றி அப்படின்னா, இன்றைய விசாரணையில் போலீஸார் கிட்டத்தட்ட ஒரு 6 முக்கிய நபர்களை வந்து விசாரிச்சிருக்காரு. அந்த 6 முக்கிய நபர்கள் யார் யார், அந்த 6 முக்கிய நபர்களும் இந்த சித்ரா அவர்களுடைய மரணத்தில் என்னென்ன விஷயங்களை இப்போது வெளியிட்டிருக்காங்க, இதுவரைக்கும் வெளிவராத தகவல்களாக அவங்க என்னெல்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போது எக்ஸ்க்ளூசிவாக புதுசாக வெளியாகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இது வந்து எதுவுமே வந்து பொய்யான விஷயமோ அல்லது நம்மளுடைய சொந்த கற்பனையோ வந்து நிச்சயமாக வந்து கிடையாது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் வந்து நமக்கு கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய முடியுமோ, பல நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்திலிருந்து தகவல்களை திரட்ட முடியுமோ, அப்படி திரட்டி தான் ஒவ்வொரு வீடியோலையும் எல்லா தகவலையுமே சொல்லிகிட்ருக்கோம். அதனால் வந்து தயவுசெய்து நம்ம வந்து ஏதோ கற்பனையான விஷயத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வருத்தமாக இருக்கும் தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, உண்மையான விஷயத்தை வந்து நம்ம இந்தளவுக்கு செய்யும்போது இதுக்கே இந்த மாதிரி வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய உழைப்புக்கும் ஒரு மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, சித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் அவங்க நினைக்கக்கூடியது, அதாவது அவங்களுடைய வேண்டுதல், அவங்க என்ன விரும்பினாங்க, அவங்க ரொம்ப விரும்பக்கூடிய ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு நியாயம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம அவங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தான் இந்த வீடியோக்களில் நம்ம சொல்லக்கூடிய அந்த உண்மையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் பற்றி பேசாமல் இதை பற்றி தான் பேசி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நியாயம்தான், நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுவும் அதில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு வந்து, அதாவது ரொம்பவும் பிரபலமான ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை, அவங்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தையே வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சாதாரணவங்களுக்கு, சாமானியங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சமூகத்தில் நடக்கும் அப்படிங்கிறப்போ அதற்கான பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதை வந்து நம்ம எல்லோரும் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதிலாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய விசாரணையில் போலீஸார் என்னென்ன உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல போலீஸார் யார்கிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய் சித்ரா அவர்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் குமுதா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் சித்ரா அவர்களுக்கும் ரொம்ப அதிகமான நட்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த குமுதா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, சித்ரா அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒருத்தவங்க. அடிக்கடி சித்ரா அவங்களுடைய அம்மாவை போய் அவங்க தான் வந்து கவனிச்சுப்பாங்களாம். காரணம், சித்ரா வந்து அடிக்கடி வந்து ஷூட்டிங் போயிடுவாங்க, அவங்களுடைய அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள், அவங்கள வந்து பார்த்துக்கிறது, கவனிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கூட வந்து யாராவது ஆள் வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சித்ரா என்ன பண்ணியிருந்திருக்காங்க, குமுதா தன்னுடைய தோழியாகிய குமுதாவை வந்து தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக அவங்க கூடவே வந்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, குமுதா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான செலவுக்கு வந்து சித்ரா நிறைய பண உதவிகளும் வந்து செஞ்சுட்டு வந்திருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட
குமுதா அவங்களோட சித்ரா ரொம்பவும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி குமுதா என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம சித்ரா, அதனால் அவன் அம்மாவை நம்ம வந்து பார்த்துக்குறோம், அதனால் நமக்கு வந்து என்ன அவசரத்துக்கு உதவி கேட்டாலுமே வந்து சித்ரா வந்து செய்வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான உதவிகள், இப்போ மருத்துவ உதவி அப்படின்னா அதை வந்து உடனே வந்து சித்ராட்டை வந்து அவங்க பண உதவி வந்து கேட்பாங்க. இது மாதிரி அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ஏதாவது ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாலுமே கூட சித்ராட்டை தான் வந்து உரிமையோடு வந்து கேட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து வந்து இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கிறது வந்து ஹேம்நாத்துக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து என்ன சொல்லியிருந்திருக்கார் அப்படின்னா, சித்ராக்கு யார் வீட்டு காசை வந்து யாருக்கு வந்து கொடுக்கறது, நீ சம்பாதிக்கிறத பூரா ஊருக்கு தானம் பண்ணுறதுக்கா நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, நீ சம்பாதிக்கிற பணத்தை வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி உங்கள் அம்மாட்டையும் கொடுக்கக்கூடாது, ஏன்ட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கட்டுப்பாடாக அதிகார துணியில் பேசியிருக்காரு ஹேம்நாத். இது சித்ராக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க கடந்த 8 ஆண்டுகளாக இந்த ஊடகத்துறையில் இந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் உழைச்சதுக்கு முக்கியமான காரணம், முதற் காரணம் அவங்களுடைய பெற்றோர். அவங்களுடைய பெற்றோரை நல்லபடியாக கவனிச்சுக்கணும், அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துக்கணும். அதே மாதிரி தன்னுடைய நண்பர்கள் தோழிகள் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செய்யணும், நம்மளும் இந்த வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழணும். இப்படிப்பட்ட ஒரு லட்சியங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் சித்ரா அவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள்ட்ட போய் யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீ சம்பாதிக்கிற பணத்தை வந்து கொடுக்கக்கூடாது, எல்லா பணத்தையும் ஏன்ட்டு தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு வந்து என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக வந்து பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். இது வந்து நம்ம போகிற போக்கில் ஒரு விஷயத்தை வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறது வந்து நிச்சயமாக கிடையவே கிடையாது. அந்த வகையில் தன்னுடைய தோழிக்கும் வந்து உதவி செய்யக்கூடாது, அம்மாவுக்கும் வந்து பணத்தை கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எனக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹேம்நாத் சொன்னது வந்து சித்ராக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு. அதை ஒரு தடவை சொன்னால் 2 தடவை சொன்னால் கூட பரவாயில்ல, பார்க்கும்போதெல்லாம் ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கு முன்னாடியும் இதேமாரி வந்து பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்பவும் அவங்களுக்கு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால வந்து பொறுத்துக்கவே முடியல. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, சீரியலில் வந்து ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது இயக்குனர் சொல்கிற மாதிரி நம்ம நடித்து தான் ஆகணும். ஒரு கேரக்டரோட நம்ம வந்து க்ளோஸாக நடிக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்காக தான் நம்ம வந்து அதை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதுலேயுமே வந்து நீ இப்படி செய்யக்கூடாது, அவங்களோட வந்து நெருக்கமான காட்சிகள் நடிக்கக்கூடாது அப்படின்னா அந்த கேரக்டருடைய அந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாக வந்து போயிடும். இயக்குனர் சொல்கிற மாதிரி செய்யாமல் எல்லாத்துலேயும் வந்து ஹேம்நாத் வந்து தலையிட்டு அந்த காட்சியை வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னா. இப்படி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையே ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து அவர் நடுவில் வந்து வந்து இதில் நீ வந்து அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்காரு. இதனால் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டைரக்டருமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சித்ராட்ட, அம்மா இனிமேல் நீ ஷூட்டிங்க்கு வரும்போது உங்கள் ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு வராத, அவர் வந்து ரொம்ப ஷூட்டிங்க்கு வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு பல தடவை அந்த டைரக்டரும் வந்து சித்ரா அவங்கள வந்து கடிஞ்சிருக்காரு. சித்ராவுமே இந்த விஷயத்தை ஹேமந்த் கிட்ட வந்து வெளிப்படையாக சொல்லியுமே கூட அவர் வந்து கேட்ட மாதிரி தெரியல. இது ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் போலீஸார் இன்றைக்கி விசாரணை பண்ண ஒருத்தவங்களில் முக்கியமான ஒருத்தவங்க வந்து குமுதா அப்படிங்கிறவங்க, சித்ராவுடைய தோழி. அது மட்டும் இல்லாமல் குமுதாவே என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்காக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் வந்து வேணாம், நீ எனக்கு வந்து உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, நம்ம ரெண்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்ட்டுமே வந்து குமுதா வந்து சொல்லிட்டாங்களாம். இது ஒன்று. ரெண்டாவது யார் அப்படின்னா, அந்த சித்ரா தங்கியிருந்த அந்த ஹோட்டலுடைய ஊழியர். அவர் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்திருக்கார் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு 2:30 அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வரும்போது ரெண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. அதுக்கப்புறமா ஹேமந்த் வரும்போதே தள்ளாடிட்டு தான் வந்தார், சித்ரா தான் அவரை வந்து கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு போனாங்க, அவர்கள் மது அறிஞ்சிருந்தது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் இரவு வந்து பயங்கரமாக சத்தம் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சத்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தான் அந்த ரூம் கதவு பூட்டப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் திறக்க முடியல. மாற்று சாவியை கொண்டு போய் திறந்து பார்த்ததுக்கப்புறமா அங்கே சித்ரா அப்படி ஒரு நிலைமையில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த ஹோட்டல் ஊழியர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய முக்கிய புள்ளிகள் அவங்க தற்கொலை செஞ்சு கொண்டதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி வந்து அவங்க தற்கொலை செய்கிறாங்க அப்படின்னா நேற்று வரை ஒரு வாரமாக அங்கே நிறைய அரசியல் புள்ளிகள் வந்து சித்ரா அவங்களை சந்திச்சிருந்துருக்காங்க. நிறைய அரசியல் புள்ளிகளுடைய கார் வந்துட்டு போயிருக்கு. நிறைய அரசியல்வாதிகளோட சித்ரா அவர்கள் ஃபோன்லேயும் வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனித்த ஹோட்டல் ஊழியர் இதை இந்த விசாரணையில் வந்து இன்றைய தினம் தெரிவிச்சிருக்காரு. அதேமாதிரி 3வதாக யார்கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ் அப்படின்னா, ரூம் பாய். அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஷூட்டிங்லேருந்து சித்ரா அந்த ரூமுக்கு வந்து தங்கும்போதெல்லாம் ஹேம்நாத் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட வந்து எரிஞ்செரிஞ்சு விழுவார் சித்ரா கிட்டே. அதனால் ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க ரொம்பவும் மன உளைச்சலோடு தான் வந்து தூங்குவாங்க. ஒரு நாள் கூட நிச்சயம் நிம்மதியாக வந்து அவங்க வந்து தூங்கவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை தான் வந்து தொடர்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் கூட சித்ராவை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வேற ஒருத்தர் வந்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணார் அந்த ஹோட்டல் வாசலில். அதை பார்த்துட்டு, யார் இவர், எதுக்கு இவரோட பைக்கில் வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வந்து கேட்டு ரொம்பவும் இன்சல்ட் பண்ணார் சித்ராவை ஹேம்நாத் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் கவனித்த ரூம்பாய் வந்து
காவல்துறையினர்கிட்ட இன்றைய விசாரணையில் தெரிவிச்சிருக்காரு. இவங்க மூணு பேரும் போக பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்திரை நடிகை சரண்யா அவர்கள் அவங்ககிட்ட நடத்தின விசாரணையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கடைசி நாளில் சித்ரா யாரோடையோ ஃபோனில் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி சோகத்தோடையும் டென்ஷனோடையும் பதற்றத்தோடையும் இருந்த சித்ராவை நான் பார்த்ததே இல்லை, எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக எல்லாட்டையும் ஜாலியாக பேசுவாங்க, அன்றைக்கி எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, நான் போய் பல தடவை காரணம் கேட்டுமே வந்து அவங்க வந்து பதில் சொல்லவே இல்லை, ஒழுங்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சரண்யா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ரேகா நாயர் அவர்கள் அவங்கக்கிட்ட அவங்கள வந்து ஒரு அஞ்சாவது நபராக போலீஸ் வந்து விசாரிக்க அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய அரசியல் புள்ளிகளுடைய தொடர்பு இவங்களுடைய இந்த மரணத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறது உட்பட பல விஷயங்களை போலீஸார்கிட்ட வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சித்ரா அவர்கள் அவங்களுடைய கணவர் ஹேம்நாத் வந்து நிறைய அரசியல் புள்ளிகள்கிட்ட சித்ரா அவங்களுடைய பேரை வந்து பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடன் வந்து ரொம்பவும் வந்து சித்ராவை நெருக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அவங்க ரொம்பவும் சோகத்தோடு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போதும் நிறையா தடவை இந்த விஷயத்தை வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரேகா நாயர் இந்த விசாரணையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆறாவதாக போலீஸார் யார்கிட்ட விசாரணை நடத்திருக்கார் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தற்கொலை நடந்ததுக்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது சித்ரா வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து, அவங்க அந்த ஹோட்டலுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த நபர் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரில் ஒருத்தவங்க வந்து ஏறி குதிச்சிருக்காங்களாம், அவங்கள யார் அப்படிங்கிறத வந்து யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல, யாரோ ஒரு மர்ம நபர் மாதிரி தான் வந்து தெரிஞ்சிருந்துருக்கு, அந்த நேரத்தில் போய் அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே கூட அதுக்குள்ளே அந்த நபர் வந்து வேகமாக ஓடி போயிட்டாரு, யார் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த மர்ம நபர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் சித்ராவுடைய, அதாவது சித்ரா தங்கியிருந்த அந்த ரூமில் அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாமல் போயிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து போலீஸ் விசாரணையில் தெரிவிச்சிருக்காரு. இது மூலமாக நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சித்ராவுடைய ரூமில் சிசிடிவி கேமரா நல்லா ஒர்க் ஆகிருக்கு, ஆனால் சித்ரா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு, அல்லைனா அந்த சிசிடிவி கேமராவை ரிப்பேர் செஞ்சுருக்காங்க, அதாவது பழுதாக்கியிருக்காங்க அந்த சிசிடிவி கேமராவை. அதுக்கப்புறமா தான் ஹேம்நாத் வந்திருக்காரு, அதுக்கப்புறமா தான் சித்ரா வந்திருக்காங்க, அப்புறம் தான் இவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இவ்வளவு விஷயங்களை இன்றைய விசாரணையில் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை திட்டமிட்டு பண்ணிட்டு ஹேம்நாத் சித்ரா தற்கொலை செஞ்சு தான் கொண்டாங்க, தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை எப்படி வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது இப்போது எல்லா சித்ரா அவர்களுடைய ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் திரட்ட முடியுமோ, சித்ராவுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கால் ஹிஸ்ட்ரி, கால் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்த ஆடியோ மெசேஜஸ், அது மாதிரி என்னென்ன அரசியல்வாதிகளோடு வந்து அவங்க ஃபோனில் பேசினாங்க கடைசியாக, ஹேம்நாத்துடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கால் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக கைப்பற்றிய போலீஸார் அது பற்றி இப்போது ஹேம்நாத் கிட்ட தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்துட்ருக்காங்க. தீவிர விசாரணை அப்படிங்கிறது முடுக்கிவிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த விசாரணை டீமில் இருக்கக்கூடிய போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸோடு சேர்ந்து இன்னும் சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் நிறையா பேர் இந்த கேஸுக்காக நியமிக்கப்பட்டு அவங்களும் நிறையா விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அதில் ஹேம்நாத் பல அரசியல் பிரமுகர்களுடைய பேரை வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஆனால் அவங்களுடைய பேரை இன்னும் போலீஸார் வெளியில் சொல்லலை பப்ளிக்கு. ஏன்னா அப்படி பப்ளிக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த அரசியல் பிரமுகர்கள் ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரகசியமாகவே வச்சுருக்காங்க அவங்களுடைய பேரை. அவங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மொத்த கும்பலையும் போலீஸ் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்றைய தினம் வெளியாகிருக்கு. மேலும் சித்ராவுடைய ரூமில் இருந்த அந்த கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இருந்த கேமரா நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அந்த கேமராவில் அந்த சுவர் ஏறி குதித்த அந்த நபருடைய முகம் வந்து பதிவாகியிருக்கு. அந்த நபரையும் போலீஸார் வந்து இப்போ தேடிட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இதுவரைக்கும் வெளிவராத பல தகவல்கள் இப்போ வெளிவந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். இன்னும் இந்த கேஸ் சார்ந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற போது, எல்லாருமே மொத்தமாக மாட்ட போகிறாங்க. சித்ரா அவங்களுக்கான நியாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. நம்ம சித்ரா அவங்களுடைய கேஸில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மைகள் அதை பற்றின அப்டேட்ஸை இப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ, இது மாதிரி உண்மையான செய்திகளை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம உடனே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. மேலும் சித்ரா அவங்களுடைய இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கேட்ட கமெண்ட் செக்ஷன் மறக்காம தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உடனடி சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.